ஆற்றலில் அல்ல. எதிலே? வழிபடும் தன்மை, வழிபாட்டுக்கு தகுதியான தன்மையிலே அந்த இறைவனுக்கு இதை நீ இணையாக சமமாக ஆக்கி விடுகிறாய். சிலர் கேட்டால், நாங்கள் அல்லாஹ்வை தான் நம்புகிறோம், இந்த அவுலியா எங்களுக்கு கொடுப்பதில்லை, அல்லாஹ்தான் கொடுக்கிறான், ஆனால் இந்த அவுலியாக்கள் எங்களுக்கு துணைகள், இந்த அவுலியாக்களின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை அணுகுகிறோம். இதைத்தான் எல்லோரும் சொல்கிறார்கள். கபர்களை வணங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது முன்னோர்கள் பெரியோர்களின் விக்கிரகங்களை வணங்குபவர்களாக இருந்தாலும் சரி, வணங்கப்படுகின்ற அந்த சிலைகளை விக்கிரகங்களை கடவுள் என்று சொல்வதில்லை, இதற்கு பூஜை செய்வதன் மூலமாக, இதை திருப்திப்படுத்துவதன் மூலமாக கடவுளிடத்திலே நாங்கள் நெருக்கத்தை பார்க்கிறோம். இதைத்தான் மக்காவிலே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அழைப்பாளராக அனுப்பப்பட்ட போது குறைசிகளும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? குறைசிகளும் அதைத்தான் சொன்னார்கள். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஜுல்ஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் இவற்றை நீங்கள் வணங்குகிறீர்கள், ஏன் இவற்றுக்கு பூஜை செய்கிறீர்கள், ஏன் இவற்றுக்கு பணிவிடை செய்கிறீர்கள், உங்களுடைய பணிவை வெளிப்படுத்துகிறீர்கள். அப்போது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? முஹம்மதே, சற்று பொறுப்பீராக, நாங்கள் இந்த விக்கிரகங்களை, இந்த சிலைகளை வணங்குவதனால் இந்த சிலைகள், இந்த விக்கிரகங்கள் எங்களை படைத்த இறைவனின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கின்றன, இவற்றின் மூலமாக கேட்டால்தான் படைத்த இறைவன் எங்களை அங்கீகரிப்பான். எப்படி? இந்த முன்னோர்கள், குருமார்கள், நல்லோர், சான்றோர், பெரியோர், இறந்துவிட்ட மூதாதைகள், இவர்களுடைய துணை இல்லாமல். நல்ல கேட்டுக்குங்க, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு குறிப்பா பாயிண்ட் பாயிண்டா சொல்றேனே தவிர, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் புரிந்து செயல்படுத்த வேண்டிய விஷயமே தவிர, நான் ஒரு கதை பேசுவதையோ அல்லது ஏதாவது நேரம் போக்குவதையோ இங்கே செய்து கொண்டிருக்கவில்லை. என் கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். கேட்கின்ற உண்மையான விஷயத்தை வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம். கண்ணியமான முறையிலே, அழகிய முறையிலே, அன்பான முறையிலே, அவர்கள் மீது கவலை கொண்டவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர்களும் நம்மோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த ஆசையின் காரணமாக, அல்லாஹ் அழைக்க சொல்கிறான் என்ற அந்த கடமையை செய்ய வேண்டும் என்ற காரணத்தால். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம்களை பாருங்கள். முஸ்லிம்கள் என்றால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை சொல்கிறேன். உண்மையில் அவர்கள் முஸ்லிம் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களிலே ஒரு பெரும் கூட்டம் ஒவ்வொரு ஊரிலும் எப்படி மஸ்ஜித் இருக்கிறதோ அதுபோன்று சில மினாராக்களை பார்க்கலாம், சில குப்பாக்களை பார்க்கலாம், சில கூடாரங்களை பார்க்கலாம். என்ன பெயரிலே? தர்கா. என்ன பெயரிலே? தர்கா, மஷ்ஹத். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்று சொன்னால் மாற்று மார்க் மதத்தில் இருப்பவர் கூட அறிவார், இஸ்லாம் என்பது ஓரிறை கொள்கையை அடிப்படையாக கொண்ட மார்க்கம் என்று. இஸ்லாம் என்பது ஓரிறை கொள்கையை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். ஓர் இறைவனை, ஓர் இறைக்கு வழிபட வேண்டும், ஓர் இறைக்கு பணிய வேண்டும், ஓர் இறையிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்ட மார்க்கம் என்று மாற்றார்கள் கூட புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அதனால்தான் அவர்கள் இதற்குள் வர முடியவதில்லை. எல்லாம் சமம், எல்லோருக்கும் பணிவு செய்யலாம், எல்லோரையும் வழிபடலாம், எல்லோரிடத்திலும் கேட்கலாம், எல்லோரிடத்திலும் பிரார்த்திக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் வழிபடலாம் என்று சொன்னால் அவர்களை தடுக்கின்ற அங்கே ஒரு தடுப்பு இல்லை. என்ன செய்கிறார்கள்? சுஜூது செய்கிறார்கள். தங்களை இந்திய பரேலவிகள், இந்திய ருதாகாணிகள் இன்று என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தான் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர். என்ன சொல்கிறார்கள் கேட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு நமக்கு, எனக்கு, உங்களுக்குலாம் பேர் என்ன? நமக்கு, எனக்கு, உங்களுக்குலாம் பேர் என்ன? நீங்கள்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்து கிடையாது, வஹாபிகள், கைர முக்கல்லிதுகள். ஆனால் அவர்கள் நம்மை திட்டுவதாக, அந்த நம் சகோதரர்கள், அந்த நம் அன்பர்கள் நம்மை திட்டுவதாக நினைத்து நமக்கு பல பெயர்களை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா?
அவர்கள் சொல்லுகின்ற அத்துணை பெயர்களும் நம்மை வாழ்த்துவதாக அல்லாமச்சு விட்டார். எப்படி? உதாரணத்திற்கு இவர்கள் அகலுல் ஹதீஸ் என்று சொல்வார்கள். எவ்வளவு அழகான பெயர். நபி மொழியை பின்பற்றக்கூடியவர்கள். அகலுல் ஹதீஸ் என்றால் என்ன பெயர்? ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் என்று பெயர். நம்மை சொல்வார்கள் கைரமுக்கல்லிது கூட்டம். ஆஹா, என்ன அழகான பெயர் கைரமுக்கல்லி. குருட்டுத்தனமாக யாரையும் பின்பற்றாதவர்கள். என்ன அழகான பெயர் கைரமுக்கல். குருட்டுத்தனமாக தனி மனிதர் யாரையும் அல்லாஹுடைய தூதரை தவிர, அல்லாஹுடைய தூதரை தவிர, அபூபக்கர் கூறினாலும் சரி, உமர் கூறினாலும் சரி, அங்கே நாம் குர்ஆனோடு பார்ப்போம். ஆனால் சஹாபாக்களுடைய சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் அல்லாஹுடைய தூதரால் சான்று சொல்லப்பட்டவர்கள். அந்த சமுதாயம் ஒட்டுமொத்த தவறிலே செல்லாது, பாவத்திலே செல்ல மாட்டார்கள், பிதாத்து செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சான்று வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த தூதர்கள் புரிகின்ற வழியிலே குர்ஆனை புரிய பார்ப்போம். அந்த தூதர்கள் கொடுத்த விளக்கத்திலே ஹதீஸை அணுக பார்ப்போம். ஏனென்று சொன்னால் நம்மிலே சிலர் நம்மை திரும்ப என்ன சொல்கிறார்கள், இவர்கள் ஒரு புதிய மதுஹபை உருவாக்கி விட்டார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே ஷலஃபி என்றோ அல்லது சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்றோ புதிய தக்லீதை உருவாக்கி விட்டோம் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், சஹாபாக்களின் புரிதலை மார்க்கத்திலே ஏற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு தனி மதுஹபை கொடுப்பதல்ல. அந்த நபி தோழர்களிலே ஒருவர் குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லும், ஹதீஸுக்கு மாற்றமாக சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்வோம், அந்த சஹாபி அந்த ஹதீஸை அவர் விளங்கிய விளக்கத்தில் அவர் கூறிய கருத்து, மற்ற சஹாபாக்கள் என்ன சொன்னார்களோ, எது ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த நபி தோழருடைய விஷயத்தில் நல்லெண்ணம் வைத்தவர்களாக, அந்த நபி தோழரின் விஷயத்திலே நல்லெண்ணம் வைத்தவராக, இது அவர்களுடைய ஆய்வில் ஏற்பட்ட ஒரு தவறு, இதை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் அவரிடத்திலே விசாரிப்பான் என்று அல்லாஹ்விடத்திலே அவருடைய பொறுப்பை விட்டுவிட்டு நாம் எங்கே வந்து விடுவோம், எங்கே வருவோம், குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு வந்து விடுவோம். வாருங்கள், இன்று இந்த பரேலவிகள் என்ன சொல்கிறார்கள், தங்களை தான் அகலு சுன்னத் வல் ஜமாத். வேதனை என்ன தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழ்நாட்டிலே ஒரு மஸ்ஜிதில் கூட சென்று துழுவதற்கு முடியாத நிலைமை. இன்று புதிய புதிய மஸ்ஜிதுகள் கட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டோமே. காரணம் என்ன? ஒரு பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது, அதையும் நான் சொல்லி உணர்த்தி கொள்ள விரும்புகிறேன். ஆரம்ப காலத்திலே அழைப்பு பணியிலே நடந்த அணுகுமுறையிலே ஏற்பட்ட தவறு. நாங்கள் தௌஹீதின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் அழைக்கிறோம் என்ற பெயரிலே சண்டைகளை கலகங்களை ஏற்படுத்தினார்களே, கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். சமுதாயத்தை பிரிக்க நாடினார்களே, கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை ஏசவில்லை, குற்றம் செய்தவர்களை அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் தெரியுமா, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, பாவம் செய்துவிட்ட என் அடியார்களே என்று அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்களா, யாரையாவது ஏசி இருக்கிறார்களா, அவர்கள் எப்படி பேசுவார்கள் தெரியுமா, மா பாலு கௌமின் யஃஅலூன கிதா வகிதா, ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள், ஏன் ஒரு கூட்டம் இப்படி செய்கிறார்கள் என்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமைகளை கண்டிப்பார்களே தவிர, இன்று சிலர் தங்களை குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுகிறோம், நபி வழிக்கு ஒட்டுமொத்த குத்தகைக்காரர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் அந்த நபியின் ஒழுக்கத்திலிருந்து, அந்த நபியின் பண்பிலிருந்து, அந்த நபியின் அணுகுமுறையிலிருந்து முற்றிலும் விலகிக்கொண்டு மக்களை ஏசுகிறதை பார்க்கிறோம். புரோகிதர்களே, எத்துணை வசை சொற்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்டட்டும், நமக்கு நேர் வழி காட்டட்டும். பாருங்க, இன்று தங்களைத்தான் அகலு சுன்னத் வல் ஜமாத் மஸ்ஜிதுகளிலே பார்த்தால், எங்கு பார்த்தாலும் இது சுன்னத் வல் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல், இது சுன்னத் வல் ஜமாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல். ஆரம்ப காலத்தில் என்ன எழுதினார்கள், நான்கு மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இங்கே தொழுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இப்ப காலம் கொஞ்சம் எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு தெரியுமா, நான்கு மதுஹபுகளில் ஒன்றை மட்டும் குறிப்பாக பின்பற்றுபவர் தான் பள்ளியில் அனுமதிக்கப்படுவார். அடுத்து இன்னும் எவ்வளவு டெவலப் ஆயிருச்சு தெரியுமா, அந்த முஹல்லா ஷாஃபி முஹல்லாவாக இருந்தால் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் எழுதி வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம். ஹனபி மதுஹபை சேர்ந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம்.
நான் ஒரு இடத்தில் இந்த இடத்தில் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு செல்ல விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த இமாம்களின் பெயரால் இந்த உம்மத்தை நான்காக இவர்கள் பிரித்தார்களோ அந்த இமாம்கள் இன்று உயிராக இருந்தால் தங்களின் பெயரால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்த ஒரு சமுதாயமாக விட்டு சென்ற இந்த சமூகம் தங்களின் பெயரால் பிரிக்கப்பட்டிருப்பதை அனுமதிப்பார்களா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுக்கு பின்னால் இமாம் ஷாஃபிஈ தொழ நினைத்தால் நீ என்னை பின்பற்றவில்லை, நீ தொழக்கூடாது, விலகி சென்று விடு என்று சொல்லுவார்களா? அல்லது இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லீம் இமாம் ஷாஃபிஈயை பின்பற்றி தொழ நினைத்தால் நீ என்னை பின்பற்றவில்லை, என் ஆய்வை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை விட்டு விலகி சென்று விடு என்று சொல்லுவாரா? நான் கேட்கிறேன், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆய்வு செய்தார்களா, அல்லது இஸ்லாம் என்ற பெயரால் ஒரு தனி மதத்தை உருவாக்கினார்களா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாம் என்ற பெயரால் ஒரு தனி மதத்தை தீனை உருவாக்கினார்களா, அல்லது ஒரு ஆய்வை மக்களுக்கு சமர்ப்பித்தார்களா? என்ன சொன்னார்கள்? நாங்கள் சொல்வது அல்லாஹுவின் தூதரின் சுன்னாவிற்கு மாற்றமாக இருந்தால் எங்கள் பேச்சை எடுத்து சுவற்றிலே எறியுங்கள். இமாம் ஷாஃபிஈ சொன்னார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் ஒரு சொல்லை சொல்லி அது குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றமானது என்று தென்பட்டால் என்று தெரிய வந்தால் நான் இறந்து விட்டாலும் இப்போதே அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்துவிட்டு இறக்கிறேன். அந்த சொல்லை நான் அந்த சொல்லிலிருந்து நான் ருஜு வாபஸ் அந்த சொல்லை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். நான்கு இந்த இமாம்களை குறிப்பிட்டு பின்பற்றினால்தான் சுன்னத்து வல் ஜமாத் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அபு ஹனீஃபாவை பின்பற்றினார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உதாரணத்திற்கு வைத்துக் கொள்வோம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கிறார்கள், இந்த மஸ்ஜிதுக்கு தொழ வருகிறார்கள். இல்லை, நீங்கள் அபு ஹனீஃபாவை அல்லது ஷாஃபிஈ அல்லது மாலிக்கு அஹ்மது இப்னு ஹம்பலை பின்பற்றவில்லை, பள்ளியை விட்டு சென்று விடு என்று சொன்னால் நீ முஸ்லீமாக இருப்பாயா? முஸ்லீமாக இருப்பாயா? யோசித்து பார்க்க வேண்டாம். ஒரு முஸ்லிமை அவன் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்ன காரணத்தால் என்னங்க சொன்னோம் நம்ம? நாம் என்ன சொன்னோம்? நாம் என்ன சொன்னோம்? அல்லாஹுவை வணங்குவீராக, வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் தூய்மையாக செய்வீராக. குர்ஆன் இதைத்தானே சொல்லுகிறது, அல்லாஹ் தன் நபிக்கு இதைத்தானே கட்டளையிடுகிறான். அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறான்? குல் இல்லாஹ அஅபுது முக்லிஸல் லஹு தீனி. சூரா ஜுமரை எடுத்து படித்து பாருங்கள், சூரா அல் பையினாவை எடுத்து படித்து பாருங்கள், அஃபகைரல்லாஹி தஅமுரூனி அஅபுது அய்யுஹல் ஜாஹிலூன். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அறிவீனர்களே, அல்லாஹுவை தவிர படைக்கப்பட்ட பொருளையா வணங்கும்படி என்னை அழைக்கிறீர்கள்? நாம் என்ன சொல்கிறோம்? அவுளியாக்களை கண்ணியப்படுத்துங்கள், அவுளியாக்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹுவிடத்திலே துவா கேளுங்கள், மன்னிப்புடைய துவா கேளுங்கள், அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்தும்படி கேளுங்கள், அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அவர்களுடைய குறைகளை மறைக்கும்படி மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், மன்றாடுங்கள், அழுங்கள். அதைத்தானே குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் காலு ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினல் லதீன سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. يا الله எங்கள் பாவங்களை மன்னித்து விடு. எங்களுக்கு முன்னால் மூமினாக சென்றார்களே மூமின்கள், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. அவர்கள் விஷயத்திலே எங்களுடைய உள்ளத்திலே குரோதத்தை ஏற்படுத்தாதே. அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நேசியுங்கள், அவர்கள் மீது அன்பு வையுங்கள். அல்லாஹுவை நேசிப்பது எப்படி கடமையோ, அல்லாஹ்வுடைய அடியார்களை மூமின்களை சாலிஹீன்களை முத்தகீன்களை நேசிப்பது கடமை. அல்லாஹ் நேசிக்க சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு அவர்களை நேசிக்கிறோம். ஆனால் அவர்களை வணங்கி விடாதீர்கள், அவர்களை இறைவனாக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை அவர்களிடத்திலே கேட்டு விடாதீர்கள். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை நேர்ச்சிகளை அவர்களுக்கு செய்து விடாதீர்கள். இந்த முஸ்லிம்களிலே பலருக்கு
உலகம் உலகத்தில் உள்ள பல கூட்டத்தார்கள் அரபு நாடுகளிலும் கூட அதமி நாடுகளிலும் கூட அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விட அல்லாஹ்விற்கு முன்னால் மன்றாடி அழுது கேட்கின்ற பிரார்த்தனையை விட யாரிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்தில் அப்துல் காதர் ஜீலானி இடத்திலே இந்த ரிதா காணிகள் வைத்த பேர் என்ன தெரியுமா அல் கௌசுல் அஅபம் என்ன பெயர் மகத்தான மகாரட்சகர் அல்லாஹ்விற்கு சூட்ட வேண்டிய இந்த பரிசுத்தமான தன்மையை யாருக்கு இறந்து விட்ட ஒருவருக்கு யாருக்கு இறந்து விட்டார் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நல்லவர்கள் தான் அம்மாத்துன்னு கயிறு ஐயா இறந்து விட்டார்களே உயிர் இல்லையே அவர்களுக்கு எப்போது தாங்கள் எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது எப்போது தாங்கள் எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது நீ ஏனப்பா அவர்களை அழைக்கிறாய் ஊர்ல பஞ்சமே இல்லைங்க பள்ளிவாசலுக்கு கூட பஞ்சம் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கபர்கள் தர்காக்கள் என்ற கோயில்களுக்கு பஞ்சம் இல்லை பள்ளிவாசல்கள் வீரான் பாடடைந்து கிடக்கின்றன செழிப்பாக்கப்படுகின்றன என்று கபர்கள் எது செழிப்பாக்கப்பட வேண்டுமோ அது பாழாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எது பிரகாசம் அடைய வேண்டுமோ அது இருள்மயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கே ஒரு மனிதன் அழுது தொழுது மன்றாடி தன் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டுமோ அந்த இல்லங்கள் இன்று பூட்டப்பட்டு கிடக்கின்றன 24 மணி நேரம் கபிரிஸ்தானிலே இன்று உங்களுக்கு பூஜை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்திருக்கீங்களா வெள்ளிக்கிழமை ஜும்ஆவிற்கு வருகின்ற கூட்டத்தை விட என் கண்ணியத்திற்குரியவர்களே வெள்ளிக்கிழமை ஜும்ஆவிற்கு வருகின்ற கூட்டத்தை விட வியாழக்கிழமை அன்றைய மாலை வியாழன் மாலை வெள்ளி இரவிலே தர்காக்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை நீங்கள் எவ்வளவு அதிகம் என்பதை பார்த்திருக்கலாம் இந்த ரிலாகானிகளிடத்தில் ஒரு சட்டம் என்ன தெரியுமா இந்த பரேலவிகளிடத்தில் ஒரு சட்டம் என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு அனுமதி கேட்டால் நீங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹிவின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுகளுக்கு பெண்கள் வந்து தொழுவார்கள் ரசூலுல்லாஹிவின் உரைகளை கேட்பார்கள் ஜும்ஆ குதுபாக்களை கேட்டு குர்ஆனை மரணம் செய்து கொள்வார்கள் தொழுகைகளுக்கு வந்திருக்கிறார்கள் பிரசங்கங்களுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த ரிதா காணிகளிடத்திலே இந்த பரேலவிகளிடத்திலே அல்லது தங்களை அகலு சுன்னாவல் ஜமா என்று சொல்லக்கூடிய இந்த குராஃபிகளிடத்திலே இவர்கள் அகலு சுன்னாவல் ஜமா கிடையாது இந்த பேச்சை நான் தொட்டு விட்டு வந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் கடைசியில் நேரம் இருந்தால் சொல்லுகிறேன் இவர்கள் அகலு சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நீங்க யாரும் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப பேர் தங்கள் அகலு சுன்னத் வல் ஜமாத்துல நாங்க அகலு சுன்னத் வல் ஜமாத் இல்லைன்னு சொல்றாங்க தப்பு ஒரு குர்ஆனை ஹதீஸை பின்பற்றக்கூடிய நீங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஷிர்கை எதிர்க்கக்கூடிய நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் தான் உண்மையான அகலு சுன்னா வல் ஜமா என்று சுன்னா என்றால் என்ன நபியின் வழி நீங்கள் சுன்னத் ஜமாத் இல்லை என்று சொன்னால் என்ன சொல்கிறீர்கள் தெரியுமா நாங்கள் ரசூலுல்லாவின் சுன்னத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ரசூலுல்லா விட்டு சென்ற அந்த சஹாபா அந்த உம்மத்திலிருந்து நாங்கள் விலகி விட்டோம் என்று சொல்கிறீர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் குஃப்ருடைய வார்த்தை என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் உணர்த்திக் கொள்ள விரும்புகிறேன் உண்மையான சுன்னத் வல் ஜமாத் யார் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை அதிலே சரிபட வைப்பானாக உறுதிப்படுத்துவானாக அஹ்லு சுன்னா வல் ஜமா சுன்னா என்றால் ரசூலுல்லாஹிவின் வழிமுறை ஜமா என்று சொன்னால் இந்த குர்ஆன் இறங்கும்போது